அதே மன்னார்குடியில் தான் இருக்கேன். ஸோ சைட்டு கம்ப்ளீட் பண்ணிச்சு. இது ரெண்டாவது சைட்டு. இது ரெண்டாவது சைட்டில் வந்து ஸ்லைடிங் அண்ட் ஃபிக்சர் அட்டாச்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது தான் ஸ்லைடிங் அட்டாச்மெண்ட்டோட ஃபிக்சர். இதுலேயும் வந்து ஓப்பன் உள்ள விண்டோ, ஸ்லைடிங் விண்டோ, அப்புறம் கேஸ், அதான் ஓப்பன் பண்ணது சிங்கிள் ஷட்ரு, டபுள் ஷட்ரு எல்லாமே போட்டிருக்கு. ஸோ என்னென்ன விண்டோஸ் இங்கே பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்த்து ஆர்ஆர் யூபிவிசி அண்டு யூபிவிசி விண்டோ அண்ட் டோர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு மேலே போய்ட்டு என்னென்ன விண்டோ இருக்குது, எப்படி பண்ணோம், என்ன சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். மேலே லைன் வரல. இது ஃபிக்சர் விண்டோ, ஒன் வே ப்ளூ, அவுட் கலர் இருக்க மாதிரி போட்டிருப்போம். இன்சைடு வந்து ப்ளூ கலர். இது வந்து ஸ்லைடிங் டூ ட்ராக், ஸ்லைடிங்கில் டூ ட்ராக் விண்டோ. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸ்லைடிங் டோர் இருக்கும். மேலே ஃபுல்லாகவே வந்து ஓப்பனபிள் விண்டோ, கீழே ரெண்டு ஓப்பனபிள் ஸ்லைடிங் டோர், அதாவது த்ரீ ட்ராக் சிக்ஸ் பேனல். ஸ்லைடிங் டோரில் வந்து த்ரீ ட்ராக் சிக்ஸ் பேனல். ஸோ எஸ்எஸ் மெஸ் ரெண்டு, நாலு கிளாஸ். அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபிக்சர் வித் அட்டாச்மெண்ட் ஸ்லைடிங். ஸோ அது இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபிக்சடு, இது ஸ்லைடிங். ஸோ இதுலேயும் எஸ்எஸ் மெஸ்ஸோடு பண்ணியிருக்கு. ஃபிக்சர் வித்து ஸ்லைடிங்கில் வந்து த்ரீ ட்ராக் ஸ்லைடிங், அதில் வந்து எஸ்எஸ் மெஸ்ஸு, சென்டருக்கு தாங்க மெஸ்ஸு, ரெண்டு கிளாஸ் ஒன்றுமே ப்ளூ. அவுட் சைட்லேருந்து பார்த்தா மிரராக இருக்கும், இன்சைட் பார்த்தா உங்கள் அவுட் சைடில் இருக்கிற எல்லாமே தெரியும். ஸோ ரோட்டில் போகிற வண்டி தெரியும். ஸோ இதுதான் ஒன் வே ப்ளூ. ஒன் வே பொறுத்தளவுக்கு நைட் டைமில் லைட் போட்டால் இன்னல கெடுத்தால் வெளியில் தெரியும். ஸோ பகலில் வந்து பயப்பட தேவை. அவுட் சைடில் இருந்து யாருமே பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே மிரராக தான் தெரியும். பகலில் நைட்டில் மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரீன் போட்டுக்கிற மாதிரி தெரியும். இன்னரில் ஸ்க்ரீன் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்சைட்லேருந்து பார்க்கறத தெரியாமல் இருக்கும். இது ஃபிக்சர் விண்டோ. இது வந்து ஃபிக்சடு அட்டாச்மெண்ட், ரைட் சைடில் ஃபிக்சடு இருக்கிற அட்டாச்மெண்ட்டோட ஸ்லைடிங். இது த்ரீ ட்ராக் ஸ்லைடிங். ஓப்பனபிள், டபுள் ஓப்பனபிள், அதாவது டபுள் ஓப்பனபிள் விண்டோ, கேஸ்மெண்ட் விண்டோ சொல்லுவாங்க, டபுள் ஓப்பனபிள். ஓப்பனபிள் விண்டோ, டபுள் ஓப்பனபிள், அது ரெண்டு ஓப்பன் பார்த்தோம், டபுள் ஓப்பன் சொல்லுவோம், நான் கேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஹேண்டில் வந்து சுங்கு பிராண்டட். ஸோ ஒன் வே ப்ளூ போட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். அடுத்தது வந்து இன்சைட், இது ஒரு பெட்ரூம். பெட்ரூம் வந்து ஸ்லைடிங் டோர். ஸோ எஸ்எஸ் மெஸ்ஸோட எங்கள் பெட்ரூமில் போட்டிருக்கு ஸ்லைடிங். அவுட் சைடு நான் சொன்னேன் இல்லைங்களா, அவுட் சைடுலேருந்து பார்த்தா மெதா தெரியும், போனால் உங்களுக்கு தெரியும், உள்ளே தெரியவே தெரியாது. அது இன்சைட்லேருந்து பார்த்தா அவுட் சைடு ஃபுல்லாகவே தெரியும். ஸ்லைடிங் எஸ்எஸ் மெஸ்ஸோட. இது வந்து சைடு வந்து மன்னார்குடி. இது ஸ்லைடிங் டோர், த்ரீ ட்ராக் சிக்ஸ் பேனல், ரெண்டு மெஸ்ஸு, ரெண்டு நாலு கிளாஸ்.
இது இன்னொரு பெட்ரூம் அது பெட்ரூமில் வந்து இதுவும் த்ரீ ட்ராக் ஸ்லைடிங் தான். நம்ம எப்போ எப்படி பண்ணுறோன்னா நம்ம எல்லாமே வந்து டூ அண்ட் ஆஃப் பண்ணுறது கிடையாது. த்ரீ ட்ராக்லேயே வந்து மெஸ்ஸும் சேர்த்து அதே சேம் சட்டரோட மெஸ்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். சென்டர் இருக்கிறது மெஸ்ஸு ரெண்டு கிளாஸ். இப்போ நம்ம வந்து தனியாக அடிஷ்னலாக வந்து ஒரு ட்ராக் போடணும்னு அவசியம் இல்லை, இதிலே வந்து த்ரீ ட்ராக் இருக்கிறதால. ஸோ ரெண்டு கிளாஸ் மூவிங், அடிஷ்னலாக வந்து மெஸ் இதிலே மூவிங். நம்ம எந்த சைடு ஓப்பன் பண்ணுறோமோ, இப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணுறோம்னா மெஸ் தள்ளிக்க வேண்டியது தான். ரெண்டு கிளாஸும் ஒரே சைடு போயிடும். எந்த சைடு வெண்டிலேஷன் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைடு வந்து மெஸ் தள்ளிக்கலாம். ஸோ ஒன்லி ஏர் மட்டும்தான் வரும், பூச்சி கொசு எதுவுமே வராது. நம்மளுக்கு தேவைன்னா அடுத்து அது ஆப்போசிட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஓப்பன் பண்ணிவிட்டு மெஸ் வந்து ஆப்போசிட்டில் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் த்ரீ ட்ராக் மெஸ்ஸோட இது. நம்ம வந்து டூ அண்ட் ஆஃப் பண்ணுறதுல த்ரீ ட்ராக்லேயே பண்ணுறோம். ஸோ சேம் கிளாஸ் என்ன ஷட்டரோ அதே தான் வந்து மெஸ்லேயும் இருக்கும். இந்த பக்கம் வந்து அதே மாதிரி ஸ்லைடிங் பாத்ரூம் வென்டிலேட்டர் வேணாம் சொல்லிட்டாங்க, இன்னும் பண்ணலை. அடுத்தது வந்து ஓப்பனபிள் மேலே வந்து அவங்க வந்து பால்கனி, பால்கனியில் வந்து ஓப்பனபிள் எல்லாமே வந்து டபுள் ஓப்பனபிள் தான். இந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்க பால்கனி வச்சுருக்காங்க. பால்கனியினால ஏதாவது டைனிங் டேபிள் டீ டேபிள் போட்டு இந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஓப்பனபிள் விண்டோ கேட்டிருந்தாங்க. எல்லாமே டபுள் ஓப்பனபிள் தான், மூணு ஓப்பன் விண்டோ. எல்லாத்துக்குமே வந்து ஒன் வே ப்ளூ தான் போகும். ஸோ அந்த ஹேண்டில் பேர் ஸ்கிராஸ் பேர் ஹேண்டில். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஹேண்டில் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதுவும் நீட்டாக இருக்கும். லாக் க்ளோஸ் லாக் ஓப்பன். எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ரொஃபைல் வந்து இன்னோவேட்டிவ், இன்னும் ஆக்டிவ் ப்ரொஃபைல் நேம். ஆர்டர் நேம் வந்து சுங்கு. சப்போஸ் சுங்கு ஸ்டாக்னா ரேயோ, ரெண்டு பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மூணு ஓப்பன் விண்டோ மேலே சின்ன கரெக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது சைட்டு வந்து முடித்து 6 மந்த் மேலே ஆகுது. ஸோ கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம். லச்சு 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 என்ன பண்ணுறேன் அது கிளாஸ் கட்டிட்டு போட்டியா, திரும்ப பிடிங்கி வந்து ஸ்லைடிங் டோர் ஆப்போசிட்டில் வந்து மிரர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்து தெரியுங்களா, ஃபோன் வச்சுருந்துட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆப்போசிட்டில் வந்து மிரர் தான் இருக்கும். இன்சைடு வந்து இன்சைடில் இருந்து பார்த்தா அவுட் சைடு லுக்கு வந்துட்டு ஒன் வே ப்ளூவோட கிளாஸ் வரையுது. ஸோ அவுட் சைடில் வந்து உங்களுக்கு இன்சைடு லுக்கு தெரியவே தெரியாது பகலில். ஸோ இன்னரில் யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. இது வந்து ஒன் வே மிரர், ஒன்வே ப்ளூ. ஸோ அவுட் சைட்லேருந்து பார்த்தா மிரர் தான் தெரியும், ஆனால் அதுவே இன்சைட்லேருந்து பார்த்தனா உங்களுக்கு வெளியில் எல்லாமே தெரியும். த்ரீ ட்ராக் 6 பேனல், அதாவது 4 கிளாஸஸ். சைடில் ரெண்டுமே வந்து ஃபிக்ஸராக பண்ணியாச்சு, சென்டர் மட்டும்தான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி. 4 கிளாஸஸ், 2 மெஸ்ஸு, எஸ்எஸ் மெஸ்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அந்த ஒயிட் உங்களுக்கே தெரியும்,
எஸ்எஸ் மிஸ்ஸோட அந்த கலர் ஸோ நான் வீட்டோட அவுட் சைட் லுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஸ்லைடிங் ஃபிக்சர் சைட் வந்து மன்னார்குடி அதுதான் ஸ்லைடிங் டோர் போட்டிருந்த இடம் பால்கனி ஏரியா அடுத்து வந்து நம்ம ஸ்லைடிங் டூ த்ரீ ட்ராக்கோட அட்டாச்மெண்ட் ஃபிக்சர் சொல்லிங்க அதுதான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ மேலே இருக்குது த்ரீ ட்ராக் ஃபிக்சடு பேக் சைடில் விண்டோ காமிக்கிறேன் இது வந்து வீட்டோட பேக் சைடு நம்ம ஒவ்வொரு பெட்ரூமாக தனித்தனியாக காமிச்சோம் பார்த்தீங்களா வீட்டோட பேக் சைடு இது ரெண்டு ஒன்று ஓப்பனபிள் ரெண்டு ஸ்லைடிங் இது இந்த சைடு வந்து வீட்டோட லுக்கு பார்த்தா தெரியும் ஸோ ரைட் சைடில் இருக்குது ரெண்டு ஒன்று ஓப்பனபிள் ரெண்டு ஸ்லைடிங் லெஃப்ட்டு சென்ட்ரு ஸோ இதுதான் அந்த வீட்டோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நான் பார்த்து காமிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை போல் விண்டோ வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்பரு ஸோ வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே கால் பண்ணாலும் ஓகே உங்களுக்கு எனி டவுட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து நண்பருக்கும் நன்றி நன்றி ஓகே அடுத்த வீடியோ பாய் பாய்